மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு ஜோதிடம் மூலம் தீர்வு கொடுக்கக்கூடிய நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வகையில் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை ஜோதிடத்து மூலமாக சொல்றதுக்காக வேண்டி மக்கள் ஜோதிடர் விஜய் பந்தித் அவர்கள் வந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா திருமணத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய தடைகள் வருது அந்த திருமண தடைக்கு நீங்க சொன்ன பரிகாரம் அதனால வெற்றி அடைஞ்ச ஒரு விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார் நிறைய இருக்கு தாயி இல்லை இப்போ சமீபத்தில் சொன்னது வேணா சொல்லலாம் டக்குன்னு இப்போ நீங்கள் கேட்டீங்க நிறைய திருமணத்துக்கு ஏகப்பட்ட பரிகாரம் சொல்லியிருக்கோம் ஒரு ஒரு ஜாதகம் அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல சுக்கரனும் புதனும் என்னுடைய பேரியல் பரிகாரம் என்னன்னு வைங்க சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்குது கேது ஓட போய் நிற்கிது புதன் பத்து டிகிரி உதாரணமாக மறந்துடுச்சு எத்தனை டிகிரின்னு சுக்கரன் ப ஒரு பதினஞ்சு டிகிரி இருக்கும் நடுவில் கேது இருக்குது இதுக்கு பேர் பாவகத்திரின்னு பேர் அந்த பாவகத்தை கத்திரிக்கிறது பொதுவாக ஏழில் சுக்கரன் இருக்கக்கூடாது களத்தரகாரகன் களத்தர வீட்டில் இருக்கக்கூடாது என்பது சாஸ்திர விதி பழமையான விதியும் எடுத்துக்க வேண்டியிருக்கு நடுவில் போய் கேது கத்திரிச்சிக்கிட்டு இருக்கு புதன் பத்து டிகிரின்னு வச்சுக்கலாம் சுக்கரன் ஒரு பதினஞ்சு டிகிரி நடுவில் கேது கட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ ஏழாம் இடங்கிறது ஆண் பெண் இணைவுன்னு பேர் கூடல் அப்படின்னு பேர் கூடல்னு பேர் அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரெண்டுமே சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சரி அங்கே கேது வேறு இருக்குது ரெண்டு கோயிலுக்கு போகணுங்க என்ன ரெண்டு கோயில் என்ன சார் நீங்களும் கோயில் பரிகாரத்துக்கு வந்துட்டீங்களா நார் இல்லைங்க ரெண்டு கோயிலுக்கு போகணும் போயிட்டு வந்தால் தான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகும் எனக்கு மனசுக்கு தோணுது சொல்கிறேன் உடனே என்ன கோயில் சார் நாங்கள் சரி இந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பையனை பேசி அதாவது வினோத்துன்னு ஒரு பையனை பேசி பிரேக் ஆகி போச்சான்னு கேட்டேன் சார் வினோத்துங்கிற பையனுக்கு தான் அந்த பொண்ணை பேசணும் ஃபோனில் பேசி ஒன்று கொண்டு ஆர்கியூமெண்ட் ஆகி போச்சு நிச்சயத்தை மண்ணோடு நின்று போச்சு இப்போ அந்த பொண்ணு தரப்புலேருந்து பொண்ணோட மாமா எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சார் இந்த போன் கலாச்சாரத்தை மூலம் விட்டுருங்க பொண்ணு கட்டி கொடுக்குற வரைக்கும் எங்கே ஃபோனை கையில் கொடுத்தீங்க ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு அங்கே கேது சம்மந்தம் இருக்குது தான் கம்யூனிகேஷன் கேது வெட்டி விட்டுரும் கேது கத்திரிக்கோல் ஏன் சார் நீங்கள் என்ன சரி இப்போ அதே சம்மந்தம் வர வச்சு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு இவன் பேச மாட்டேங்கிறான் சார் அந்த பயனே ஆகாதுங்களா சார் நீங்கள் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஒரு புதன்கிழமை நாள் ஒரு நாள் புதன்கிழமை ஒரு நாள் திருவண்ணாமலையில சேஷாத்திரி மகரிஷியினுடைய ஜீவ சமாதியிலேருந்து கிரிவலம் ஆரம்பிக்கணும் மகரிஷியுடைய சமாதியில இருந்து அது கிரிவலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரு ஊடல் வீதியின்னு ஒரு வீதி இருக்கு திருவண்ணாமலையில திரு ஊடல் வீதி ஏன்னா அந்த புதனும் சுக்கரன் கே எல்லாமே சூரியன் சாரத்துக்குள்ளே என்ன நிக்கும் சூரியன் அந்த கடத்துக்குள்ளே இருக்காரு அப்போ திரு ஊடல் வீதி இந்த திரு ஊடல் வீதியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கரெக்டாக ஒரு ஈசானிய கார்னர்ல இருப்பார் நீங்கள் அந்த இருந்து அப்படி வந்தீங்கன்னா ஓயா மடம்னு ஒரு ஓயா மடம் வரும் சிவகாசி நாடார் மடம் வரும் விருதுநகர் நாடார் மடம் எல்லாமே அந்த ரோட்டில் தான் வரும் அண்ணாமலையுடைய தெற்கு கோபுரம் வாசலுக்கு நேரம் அந்த பாதை வரும் அதில் போய் ஜாயிண்ட் ஆகும் இப்படி வந்து இந்த அண்ணாமலையை தெற்கு கோபுரம் வீதியும் அந்த வீதியிலேருந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் அந்த இடம் திரு ஊடல் வீதி அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை அர்ச்சனை முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு அருகம்புல் மாலை வாங்கி சாத்தி தேங்காய் வாங்கி குடிமைப்பிச்சு விநாயகருக்கு செதறையை அடிச்சுட்டு நேராக சேஷாத்திரி மகரிஷியுடைய சமாதிக்கு போங்க அவரை வழிபாடு செய்யுங்க வழிபாடு செஞ்சு திருவண்ணாமலையை கிளாக் வைஸாக சுற்றி வரணும் சுற்றி வந்து அண்ணாமலையாலும் தரிசனம் பண்ணக்கூடாது அந்த மலையை சுற்றி வந்து அதே சேஷாத்திரி மகரிஷியுடைய இடத்துக்கு வந்து அந்த இதை முடிக்கணும் ஏதோ கிரிவல பாதையை முடிக்கணும் விநாயகர் சாமி கும்பிட்டு எடுத்து போயிருக்கேன் சேஷாத்திரி மகரிஷிட்டு இருந்து வைஸா சேஷாத்ரி மகரிஷி அப்படியே நேரம் அக்னிலிங்கம் அப்படியே வரிசையா அப்படியே கும்பிட்டே வாங்க இந்திரலிங்கம் அப்படியே சுத்தி வந்து கடைசியா சேஷாத்திரி மகரிஷியோடைய ஜீவ ஜீவசமாதியில அந்த இதை முடிக்கணும் பழவடிக்கு இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு செதற்காய அடிக்கணும் இது ஒரு பரிகாரம் ரெண்டாவது மதுரையில் கூடல் அழகர் பெருமாள் மதுரையில் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கும் பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஏழாம் இடம் தான் கூடுறது புதன் சுக்கரன் தான் கல்லை அழகர்னு பேர் சுக்கரன் தான் கல்லை புதன் அழகு புதன் அழகு கல்ல அழகர்னு பேர் சுக்கரன் அழகு புதன் பெருமாள் கள்ள அழகர் அந்த கோயில் வாசல்ல பெண்ணு மாப்பிள்ளைக்கு திருமணம் முகூர்த்த காலகட்டங்களா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க சமுக்காலம் தான் விரிப்பாங்க தான் சிம்மாசனம் போட்டு தாலி கட்டுறாங்க என்னவோ பண்ணுறாங்க பலகை போட்டு உட்காறாங்க அந்த பவானி சமுக்காலம்னு பேரு பல வண்ண நிறத்துல சமுக்காலம் இருக்கும் ஏழு ஏழு எட்டு கலர் இருக்கும் அதுல அந்த சமுக்காலம் ரெண்டு பேருக்கு எதுக்கு கோயில் வந்து சாமி கிட்ட ஒளி வருவாங்கல்ல கல்யாணம் ஆகாத பெண்ணா இருக்கும் அவங்களுக்கு தானம் கொடுத்துருங்க தானம் கொடுக்க அதுல வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் அந்த சமுகாலத்துல மடிச்சு சம்பந்தம் பேசுற இதுல உட்காந்து பேசுறாங்க அதுல உட்கார்ந்து பேசுறாங்க அப்ப அந்த பிள்ளைங்க சம்பந்தம் பேசணும் நடக்கணும் இதை தானம் கொடுத்துட்டு உள்ள போய் கூட அழகரை தரிசனம் பண்ணிட்டு அவர் கிளாக் வயசா ஒன்பது முறை சுத்துங்க உள்ள கேது சுத்திட்டு வாங்க அதே வினோத்த மாப்பிள்ளையா வருவாருங்க சொல்லி கல்யாணம் வச்சு தாயி அந்த நேரம் தோணுச்சு ரெண்டு பேரும் பிள்ளைக்கா திரு ஊடல் வீதி அந்த வீதி அது பேரு சிவபெருமான அம்பாலும் கோச்சிக்கு போன இடம் அது ஊடல் புரியுதா இல்லையா ஊடல் கூடல் அது ஊடல் இது கூடல் நகர் வருது தாயின்னு சொல்லுதேன் இது பிரபஞ்சம் குடுக்குது தாயி

முன்னாடி போயிட்டு இருக்க லாரியில் வண்டி சொல்லிட்டா சார் காரை ஷிப்ட் காரா வண்டி ஷிப்ட் காரா தான் சார்ங்கிறார் அதுக்காக அம்பாஸ் ஷிப்ட் கார்க்கு மேலலாம் எல்லாம் குறை சொல்ல அவர் ஜாதகத்துல மூணாம் இடங்கிறது ஷிஃப்ட் ஆகிறது நான்கிறது வாகனம் செவாசனிங்கிறது காட்டு விலங்குகள் செவாசனி தான் காட்டு விலங்கு மாருதின்னு பேரு அது போய் ஆத்தூர் ரோட்ல போய் அவன் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் ஒவ்வொரு ஜாதகத்தை வண்டி ஓட்டுற டிரைவர் பேர் கேட்டேன் எனக்கு இப்ப மறந்துருச்சு என்ன முருகனா முருகானந்தம் ஏதோ பேர் கேட்டேன் சோ அப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல அவங்க வாழனுங்கறது ஆல்ரெடி பிக்சர் புரிதா ஷாமி சோ இதைத்தான் கேக்குற வேற ஒண்ணும் இல்ல சோ பொருத்தவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அவங்களுடைய திருமணத்தை பொருத்தமா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு திருமண தடை நீக்கறதா இருக்கட்டும் எல்லாமே அவங்களுடைய ஜாதகம் கிராம உங்க ஜாதகத்துல பண்டிட் விஜய் வந்து சரியாகணும் விதித்தான் சரியாக முடியும் என்கிட்ட வந்து சரியாக நான் எல்லாருக்கும் சரி செஞ்சேன்னு சொல்ல முடியாது அப்படி செஞ்சா அது கைவனா இருக்கணும் நம்ம முயற்சி பண்றோம் எப்படி ஒரு மருத்துவர் வந்து எப்படி சர்ஜரி பண்ணும்பொழுது கையெழுத்து வாங்குறாரோ அவங்க ஆயிரம் தான் ஒரு ஆயிரம் படிச்சிருந்தாலும் கடைசியில இருந்து சைன் வாங்குறாரு எது நடந்தாலும் நான் சைன் வாங்குறாரா இல்லையா நான் இல்லாத ஜாதகம் வந்து ஓபனா சொல்லிடுறேன் ஐயா நைன்டி நைன் பர்சன்ட் இல்ல ஒரு முயற்சி ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம் ஒருவேளை சரியான யோகம்னு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நான் என்ன செய்ய முடியும் நான் போய் கரகத்தை மாத்தி வைக்க முடியுமா சுக்கர நம்ம டிராபிக் போலீஸார் நானு சுக்கராங்கவா சுக்ரி அங்க நெல்லுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இந்த கிரகத்தை மாத்தி அமைக்க முடியுமா இதன்னு மாத்தி அமைக்கக்கூடிய விஷயமா ஒருத்தர் கேப்பார் ஒருத்தர் கிண்டல் கூட பேசுவாரு நம்ம நண்பர் ஒருத்தர் விஏஓ கொடுத்து மாத்தி வாங்கிட்டு வட்டுமானே அப்படின்னு எங்க வியோக்கு கிரகத்துக்கள் என்ன சம்மந்தம் இருக்கு ஒண்ணு நடக்க மாட்டேங்குதுனே பேசுறதே நம்ம கிட்ட அவரு பேசுறது எங்கூருக்காரரு ஏனே இந்த ஜாதகத்துக்கு ஒண்ணு நடக்கலனே ஏதாவது விஏ ஓட்ட போய் மாத்திக்கிட்டு எழுதி வாங்கிட்டு வரட்டுமானே அப்படின்னு அது அவங்க வாங்கி வந்த குடிப்பினைங்கிறத தான் நம்ம சொல்ல போறோம் இப்ப அகத்திய நாடி முறைன்னு ஒண்ணு இருக்கு வெறும் ஓலைச்சுடைய சொன்னவங்களா இருக்காங்க இன்னைக்கு இருக்காங்க இப்ப நம்ம செல்போன் நம்பர் வச்சு சொல்லலாம் ஆதார் கார்டு சொல்லலாம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வச்சு சொல்லலாம் டூ வீலர் நம்பர் வச்சு சொல்லலாம் சொல்லலாம் பிரபஞ்சம் அனுமதிக்கணும் யாராக இருந்தாலும் அதனால தான் நம்ம வந்து பிரபஞ்சத்தை நம்புறது சார் பிரபஞ்சம் அனுமதிச்சு ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு கொடுத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா இந்த வீடியோல சொன்ன ஒவ்வொரு விஷயமே மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் மக்களுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நீங்க தொடர்ந்து தீர்வு கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில நாங்க ஒரு பங்கா இருக்கிறோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சி சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி தாய் இடையில நிறைய என்னுடைய விஷயங்களை பேசிட்டேன் மகிழ்ச்சிக்கோங்க நன்றி தாய் சார் ரொம்ப நன்றி சார்